Hi students, now we are going to like the disadvantages of foreign direct investment. The following criticism are leveled against the foreign direct investment. The first one, private foreign capital tends to flow to the high profit areas rather than to the priority sectors. அதாவது வெளிநாட்டு நிறுவனங்கள் நம்ம நாட்டில் நேரடியாக முதலீடு செய்வதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன, பாதகமான சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது முன்னுரிமை தர வேண்டிய சில துறைகளுக்கு பதிலாக லாபம் தர அந்த துறைகளை மட்டுமே வெளிநாட்டு நிறுவனங்கள் என்ன பண்ணுது, தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யும் பொழுது இது இங்கே ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக மாறிப்போகுது. அதாவது நம்ம நாட்டுக்கு என்ன பொருட்கள் தேவையோ அந்த பொருட்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும். அப்படி தரக்கூடிய அந்த முன்னுரிமை அப்படின்றது நம்ம நாட்டில் இல்லை. அதாவது வெளிநாட்டு நிறுவனங்கள் அந்த பிரியாரிட்டி செக்டார்ஸ் அப்படின்னு, நம்ம நாட்டினுடைய பிரியாரிட்டி செக்டார் அப்படின்னா ஃபுட்ஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ்க்கு அதிகமாக கொடுக்கணும், அதெல்லாம் கொடுக்கறது இல்லை. ஆனால் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அந்த நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தா, ப்ரைவேட் செக்டார் அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும் ப்ராஃபிட் ஹை ப்ராஃபிட் எதில் கிடைக்குதோ அந்த ஹை ப்ராஃபிட் தரக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு முதல்ல முன்னுரிமை கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது அது பாதகமான ஒரு சூழ்நிலையை நம்ம நாட்டில் ஏற்படுத்தும். செகண்ட் ஒன், த டெக்னாலஜிக்கல்ஸ் ப்ரவுட் இன் டு பை த ஃபாரின் இன்வெஸ்டர் மே நாட் டு பி அப்ரோப்ரியேட் டு த கன்சியூமர் நீட், சைஸ் ஆஃப் டொமஸ்டிக் மார்க்கெட், ரிசோர்ஸஸ் அவைலபிலிட்டிஸ், சேஞ்ச் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆன் த எக்கனாமி அண்ட் எக்ஸெட்ரா. அதாவது ஒரு நாட்டுக்குள்ளே நம்ம நுழையும் பொழுது அந்த நாட்டுக்கு பொருத்தமற்ற தொழில்நுட்பத்தை கொண்டு வருகிறது. என் நாட்டுக்கு என்னென்ன டெக்னாலஜிகள் தேவைப்படக்கூடியதோ அந்த பொருட்களை கொண்டு வந்தால் பரவாயில்ல, சந்தோஷம். என் நாட்டுக்கு தேவைப்படாத சில, எனக்கு அந்த கன்சம்ஷன் நீடு தேவைப்படாது, சைஸ் ஆஃப் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் அது தேவைப்படாது, ரிசோர்ஸஸ் ஆஃப் அவைலபிலிட்டி இருக்காது, இப்படி என் நாட்டுக்கு பயன்படாத, என்னுடைய எக்கனாமிக்கினுடைய டெவலப்மெண்ட்டை எந்த வித சேஞ்சஸும் ஏற்படுத்தாத அப்படிப்பட்ட டெக்னாலஜிகள் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை கொண்டு வருவதனால் இதுங்க சாதகமாக இல்லை. இதனால் ஏற்படக்கூடிய சில தீமைகளும் உண்டு. தேர்ட் ஒன், த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் சம்டைம்ஸ் ஹாவ் அன்ஃபேவரபிள் எஃபெக்ட் ஆன் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கண்ட்ரி. அதாவது என்னென்னா, லாபத்தை தாய்நாட்டுக்கு எடுத்து செல்லும் பொழுது சில காலங்களில் வெளிநாட்டினுடைய முதலீடு என்ன பண்ணும், செலுத்து சமநிலைக்கு ஈக்குவல் ஆகிடும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிகாஸ் வென் த ட்ரெயின் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் வே ராயல்டி டிவைடெட் அண்ட் எக்ஸெட்ரா இஸ் மோர் தென் த இன்வெஸ்ட்மெண்ட் மேட் பை த ஃபாரின் கன்சர்ன். அதாவது என்னென்னா, இங்கே தன்னுடைய வெளிநாட்டினுடைய நிறுவனங்கள் தம் இப்போ இந்தியாவில் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கிது, அந்த லாபத்தை அவங்க தாய்நாட்டுக்கு எடுத்துகிட்டு செல்லக்கூடிய அந்த காலங்களில் வெளிநாட்டினுடைய முதலீடு அயல்நாட்டினுடைய செலுத்து நிலை இது வந்து சமம் இல்லாமல் ஒரு நிலைக்கு போய் நிற்கும். அவன் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அந்தளவுக்கு இல்லாமல் போய் நிற்கும். ஏன்னா அவனுடைய உண்மையான லாபத்தை எங்கே எடுத்துகிட்டு போயிடுவான், அவன் நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவான். அப்போ எடுத்துகிட்டு போனால் இது ஒரு தீமையாக கருதப்படுகிறது. அனதர் ஒன், ஃபோர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபாரின் கேபிட்டல் சம்டைம் இன்டர்ஃபரன்சஸ் இன் த நேஷனல் பொலிட்டிக்ஸ். அதாவது வெளிநாட்டு நிறுவனத்தார் அற்றமற்ற வணிக நடவடிக்கைகளை சிலைகளில் ஈடுபடுறாங்க. அப்படின்னா நம்ம நாட்டினுடைய சமுதாயத்தினுடைய சீர்கேட்டை விளைவிப்பதாகவும் நம்ம நாட்டினுடைய கலாச்சாரத்துக்கு ஒத்து போகாத சில பொருட்களை விற்கிறாங்க, விற்பனை செய்கிறாங்க. அப்படி விற்பனை செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம் அது வந்து ஒரு அர்த்தமற்ற வாணிப நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மாறிடும் அப்படின்றா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபாரின் இன்வெஸ்டர் சம்டைம்ஸ் என்கேஜ் இன் த அன்ஃபயர் அண்டு அன்எத்திக்கல் ட்ரேட் ப்ராக்டிக்ஸ். ஒரு ஒழுக்க நெறியற்றது, ஒரு அர்த்தமற்றது, ஒரு நம்ம கலாச்சாரத்துக்கு இல்லாத ஒன்று, இப்படி அதை வந்து நம்ம நாட்டில் ஈடுபடுத்திடுறாங்க. அதே நேரங்களில் முதலீடு செய்த நம்ம நாட்டினுடைய உள்நாட்டு அரசியல் முதலீட்டு உரிமையாளர்கள் தலையிடுறாங்க. ஃபாரின் கேபிட்டல் சம்டைம் என்டர்பிரன்ஸ் இந்த நேஷனல் பாலிட்டிக்ஸ். அதாவது என்னென்னா, இங்கே ஃபோர்த் பாயிண்ட் நான் சொல்கிறது என்னன்னா, வெளிநாட்டு நிறுவனங்கள் நம்ம நாட்டில் நிறைய முதலீடு செய்து நம்ம நாட்டினுடைய வேலைவாய்ப்பை பெருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்மளுடைய உள்நாட்டினுடைய அரசியல்வாதிகள் சில பேர் தலையிட்டு அந்த உரிமையாளர்களை என்ன பண்ணுறாங்க, முதலீடு செய்வதற்கு சில வித தீங்குகளை விளைவிக்கிறாங்க, அவங்கள்ட்ட அன்வான்டாக சில வித
மிரட்டல்களை பண்ணுறது, சில தீமைகளை விளைவிக்கிறது, இதெல்லாம் நிறைய நடக்குது. ஃபிஃப்த் ஒன் அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் நான் சொன்ன வெளிநாட்டு நிறுவனம் சிலர் அர்த்தமற்ற செயல்களை செய்கிறாங்க அப்படின்றத சொன்னேன். அதாவது என்னென்னா, நம்ம நாட்டுக்கு ஒத்து வராத, நம்ம நாட்டு கல்ச்சருக்கு ஒத்து போகாத, நம்ம நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வராத, நம்ம நாட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஒத்து போகாத சில இதை நடவடிக்கைகள். அது என்ன நடவடிக்கைகள்? வாணிப நடவடிக்கைகள். பிஸ்னஸில் அவங்க என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து செயல்படுத்துறது ஒரு காரணமாக போகுது. அனதர் ஒன், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் சம் கேசஸ் லீட் டு த ரெட்ரக்ஷன் ஆர் வீக்கிங் ஆஃப் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். இது நடக்குது நம்ம நாட்டிலே. தங்களுடைய பொருளாதார, அதாவது சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்களை என்ன பண்ணுறாங்கன்னா, வெளிநாட்டு நிறுவனங்கள் நசிக்க விடுறாங்க. அப்போ வெளிநாட்டு நிறுவனங்கள் நம்ம நாட்டில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்குது, நேஷனல் இன்கம் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது, இது வரைக்கும் சந்தோஷம்தான். ஆனால் நம்ம நாட்டில் தீப்பெட்டி தொழிற்சால, உப்பு தொழிற்சால, சுகர் தொழிற்சாலை அப்படின்னு நிறைய வந்து, ஊறுகாய் தொழிற்சாலை அப்படின்னு நிறைய வந்து சிறு தொழிற்சாலைகள் அப்படின்றது நிறையா இருக்குது. அப்படிப்பட்ட அந்த சிறு தொழிற்சாலைகளை நசுக்கி விடுவதும் இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு வேலையாக இருக்குது. அதனால் இது ஒரு தீமைகளை நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே எடுத்துக்கிறோம். அனதர் ஒன், சம்டைம்ஸ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கேன் ரிசல்ட் இன் த டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் ஆஃப் மினிமைசிங் எலிமினேட்டிங் காம்படிஷன் அண்ட் த கிரியேஷன் ஆஃப் மோனோபோலிஸ் ஆர் ஆலிகோபொலிட்டிக் ஸ்ட்ரக்சரஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய பொருளாதார பலத்தை இது எப்படி சொல்கிறது, அதாவது வெளிநாட்டு நிறுவனங்கள் தன் நாட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ஆனால் அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது இவங்களுடைய பலம் டெவலப்டு கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பலம் பெரும்பாலும் அதிகமாக இருக்கும். அவங்கள்ட்ட அந்த பெரும்பாலும் அதிகமான அந்த பலத்தை வைத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில நேரங்களில் சில நிறுவனங்களை, அதாவது போட்டி நிறுவனங்கள் அப்படின்னு இருக்கும் பார்த்திங்களா, இவங்களுக்கு நிகராக போட்டி நிறுவனங்களை காம்படிட்டிவ் ஃபோவார் இண்டஸ்ட்ரியில் இருக்கும் இல்லையா, அவங்கள வந்து மூட வச்சுருவாங்க, அவங்கள க்ளோஸ் பண்ண வச்சுருவாங்க. டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் ஆஃப் த மினிமஸ். சில நேரங்கள் அது லாஸ் பண்ண வச்சுருவாங்க, சில நேரங்கள் அதை மூட வச்சுருவாங்க. இதெல்லாம் ஒரு காரணமாக போய் அமைஞ்சு நிற்கும். சில நேரங்களில் பார்க்கும்பொழுது இந்த சில்லோர் முற்றுரிமை அப்படின்ற சூழலை உருவாக்கணும். இது என்னென்னா, ஆலிகோபொலிட்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ். சில பேர் மட்டும்தான் அந்த பொருட்களை உற்பத்தி பண்ண முடியும், சில பேர்கள் மட்டும்தான் அந்த பொருட்களை வாங்கி விற்பனை செய்ய முடியும் அப்படின்ற நிலைக்கு உருவாக்கி விட்டுருவாங்க. அதனால் என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மோனோபோலிஸ் அப்படின்றது உருவாகும், கிரியேஷன் ஆஃப் மோனோபோலி. சில பேர் மட்டும்தான் அந்த நிறுவனத்தை உற்பத்தி பண்ணாங்க, அந்த பொருட்களை உற்பத்தி பண்ணுறாங்க, அந்த நிறுவன பொருளை விற்பனை செய்கிறாங்க அப்படின்னாக்கா, அது ஒரு மோனோபோலி பவராக வந்துடும். அப்போ அந்த பொருளினுடைய விலையை ஆதிக்கமாக இருப்பதற்கு ஒரு வழிவகை செய்யக்கூடியது. இது வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட நிறுவனங்களில் தான், அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் பல நிறுவனங்கள் நமக்கு கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் போட்டி நிறுவனங்களை மூட வைக்கிறது, இன்னொரு பக்கம் வந்து இதற்கு மோனோபோலி பவர் வாங்குறாங்க, ஆலிகோபொலி பவர். சில நிறுவனங்கள் மட்டுமே அந்த பொருட்களை உற்பத்தி பண்ணி அதனுடைய தரத்தை, அந்த பொருட்களுடைய தரம் குறைவாகவாக இருக்கிறாங்க, ஆனால் அந்த பொருட்களுடைய விலை அப்படின்றது அதிகமாக கொடுத்துறாங்க. இது வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அதே நேரங்களில் இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் லாஸ்ட் ஒன், ஹாவ் டைம் தட் தர் ஆர் செவரல் காஸ்ட் அசோசியேட் வித் என்கரேஜிங் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு சிறப்பு செலவுகளை நம்ம வழங்குகிறோம். என்ன பண்ணுறோம், ஒரு சில வித ஸ்பெஷல் சலுகைகள் அப்படின்றத கொடுக்குறோம். அப்படி ஸ்பெஷல் சலுகைகளை கொடுக்கும்பொழுது அந்த நாடுகள் என்ன பண்ணுது, உள்நாட்டினுடைய சேமிப்பை குறைச்சிடுது. குறைச்சிட்டு அவனுடைய நாட்டினுடைய பொருட்களுடைய தரத்தை மட்டும் மேலும் மேலும் அதிகப்படுத்திக்கிறாங்க. அப்படி அவனுடைய தரத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்தும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மேலும் மேலும் அதிகப்படுத்தும் பொழுது நம்ம நாட்டினுடைய செலுத்து சமநிலை அப்படின்றது ரொம்ப குறைஞ்சி போயிடும். அப்படி குறைஞ்சி போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதனால் இதை சரி செய்யக்கூடிய சில வித சிரமங்கள் அப்படின்றது நிறைய ஏற்படும். அப்படி அந்த சிரமங்கள் ஏற்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது தீய விளைவுகளை உருவாக்குவதற்கு ஒரு காரணமாக அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ரைட். இதுக்கப்புறம் இருக்கக்கூடியதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? இது புரிஞ்சுதுங்களா, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு சொன்னேன்னு, இல்லை என்னென்ன கிரிட்டிசிசம் சொன்னேன், தெர் ஆர் 8 டைப்ஸ் சொன்னேன் இல்லையா, ப்ரைவேட் ஃபாரின் கேபிட்டல், அப்புறம் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இப்படி நிறைய தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் கிட்டத்தட்ட. அப்புறம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் டம்ஸ் அண்ட் லீடு, அவங்களே லீட் பண்ணுறது,
ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டார் வந்து நிறைய பொருட்களை உள்நாட்டில் போட்டி போட வைக்கக்கூடியது, போட்டி நிறுவனங்களை காலி பண்ணுறது, சிறு தொழில்களை முடக்கிறது, இப்படி நிறைய நடக்குது. சரியா?